கண்டிப்பா நம்ம பையனுக்கு பார்த்தா போதும். பையன் சாவாங்காட்டியும் எனக்கு வந்து ஒரு கொல்லி போட்டுன்னா போதும். அவன் ஒரு புள்ளத்தான் மூணு பொண்ணு. அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு பாட்டியை நான் சந்தித்தேன். அந்த பாட்டிக்கு வந்து நிறைய பாட்டெல்லாம் தெரியும்னு சொன்னாங்க. ஸோ அந்த பாட்டிகிட்ட வந்து ரெண்டு பாட்டு பாட சொல்லி கேட்கலான்னு வந்தேன். இப்போ அந்த பாட்டிக்கிட்ட என்ன பேருன்னு கேட்டு பாட்டி வந்து பாட்டு பாட சொல்லலாம். நீங்களும் வாங்க. வணக்கம் பாட்டி, உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? அம்பா. அம்பா 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 தான் உங்கள் பேர். வீட்டுக்கார பேர்? ஆறுமுகம். அவர் இப்போ இல்லை? இல்லை. உங்களுக்கு எத்தனை வயசாகுது? வயசுலாம் தெரியலம்மா. வயசு தெரியலையா? நீங்கள் இப்போ யார் வீட்டில் இருக்கீங்க? பொண்ணு விட்டு தான். பொண்ணு வீட்டில்? எங்கள் புருஷன் விட்டு தான் இருக்கிறேன். சரி சரி. இப்போ ஏதாவது நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்களா இல்லை வேலை ஏதாவது செய்கிறீங்களா? வீட்டை தான் கிடைக்கிறேன், எனக்கு வேலை செய்ய முடியாது. சரி சரி, ஓகே. எல்லாம் எப்படி நல்லா பார்த்துக்குறாங்களா உங்கள் வீட்டில்? ஆ, எங்கள் பொண்ணுங்க பார்த்து. சரி, எத்தனை பொண்ணுங்க உங்களுக்கு? மூணு பொண்ணு. ஆ, ரெண்டு பொண்ணு பார்த்துக்குது. சரி. பசங்க இல்லையா? பையனுங்க? பையன், ஒரு பையன். அவன் இருந்து கல்யாணம் பண்ணி ரெண்டு பசங்க பிறந்துச்சு. அவன் எங்கேயோ போயிட்டான், 5 வருஷம் ஆகுது. ஒரு பையனா? அவனுக்கு ரெண்டு பசங்க இது பேரமா இருக்கு. அதுக்கப்புறம் வரவே இல்லை பையன், பார்க்கவே இல்லை? இல்லை, பேரமா. நீங்களும் தேடவே இல்லையா? தேடிட்டு நின்னுட்டேன். இப்போதான் ஒரு 5 வருஷமாக ஒடுங்கி போட்டு போகிறேன் நின்னேன். ஏன் விட்டு போனார்? அது என்னவோ அவனுக்கு என்னாகணும் எப்படின்னு நான் சொல்ல முடியும். அக்கா தங்கச்சிங்களும் தேடுறத விட்டுட்டாங்க? எல்லாரும் தேடினாங்க, தேடாதே இருப்பாங்களம்மா. பிறந்தவங்க கல்யாணம்லாம் கட்டிட்டாரு? கல்யாணம் கட்டி ரெண்டு பசங்க, ஒரு பொண்ணு பிறந்து செத்துடுச்சு, ரெண்டு பையன் பிறந்து இப்போ ஒருத்தனுக்கு 20 வயசுக்குது, ஒருத்தனுக்கு 23 வயசுக்குது. இப்போ குடும்பத்தோட தான் போயிட்டாரா இல்லை தனியாக போயிட்டாரா? தனியாக போயிட்டான். அவர் மட்டும் தனியாக போயிட்டார்? மனம் போகிற போக்கில் போயிட்டான். சரி சரி. அவர் ஃபோட்டோ ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? இருக்கு. இல்லை, இருக்குது. இது இல்லை, போட்டோ இருக்குது. ஓகே, அந்த ஃபோட்டோ என்கிட்ட கொடுங்க, நான் அப்புறம் போடுறேன். சரி சரியா? யாராவது பார்த்தா கண்டிப்பாக. ஆ, சரிம்மா. சரி, இருப்பாங்க. ஃபோட்டோ மட்டும் கொடுங்க பையன் ஃபோட்டோ. சரி. பேர் என்ன அவர் பேர்? வேலன். வேலனா? இப்போ என்ன வயசு இருக்கும் அவருக்கு? அவருக்கு அவனுக்கு அவங்க அம்மாவுக்கு இப்போ என்ன வயசு தெரியல. அவனுங்க அம்மாவில் விட 3 வருஷம் சின்னவன். அப்படியா? சரி சரி, நான் அவங்க அம்மாக்கிட்ட கேட்டுக்கிறேன். அவர் ஃபோட்டோ கொடுங்க என்கிட்ட. சரியா? சரி, பார்த்தா கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. சரி சரி. உங்களுக்கு என்ன பாட்டு தெரியும் பாடுங்க. ஊருக்கு மேலண்டை ஒத்தப்பார நில, ஒரு தீவிட்டண்டை பாலெருமே, ஒரு தீவிட்டண்டை பாலெருமே, பாலெருமையை ஓட்டி போட்டு நீங்கள் பறந்து குமியடிங்கோடி, பறந்து குமியடிங்கோடி, என் 30 முட்டையும் கோழி முட்டை நல்ல முந்திரி புட்டே சராயம், முந்திரி புட்டே சராயம், அத்தை துணரை நம்ம மாமனுக்கு வெத்தலை துணை தெரியாதான், வெத்தல துணை தெரியாதான், மஞ்சாது பெட்டி மாறுல அவர் மழுங்குறாரு ரூம்புல, மழுங்குறாரு ரூம்புல. அந்த பாட்டு முடிஞ்சிச்சா? இது மாமனுக்கு பாடுற பாட்டு போல இருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களோட பாட்டு, நல்லா இருந்துச்சு பாட்டு. வேற என்ன பாட்டு உங்களுக்கு தெரியும்? அதான் கதைங்க தெரியும். அப்புறம் இதுக்கு இந்த பாட்டு கொஞ்சம் இதுவாக இருக்குமாம்மா, அசிங்கமாக தெரியும். எந்த பாட்டு இது? உயர்ந்த திண்ணில எருங்கடி, ஜம்புல முத்தும் கெழுங்கடி, அவன் ஜம்பட மூஞ்சியில ஊத்துங்கடி. இதான் மாமன் பாட்டு. மாமன் பாட்டு. சரி, வேற என்ன பாட்டு தெரியும்? வேற என்ன கதை தான் தெரியும்? சரி, கதை ஒன்று சொல்லுங்க. என்ன கதை சொல்ல போறீங்க? இது சொல்றேன். ஐயர்கா சொல்லிட்டா? ஒப்பாரி கதா? ஆ, சரி சொல்லுங்க. ஒரு நிமிஷம். நான் ஒரு மணி வேண்டி ஏறிய என்ன பெத்தாமா, நான் உடு வந்து நான் சேர்ந்தேன், நான் புத்தூர் ரோடாச்ச, புத்தூர் ரோடாச்ச, நான் பொண்ணு நடக்கும் வெய்ய, இந்த புத்தூர் கல்லருங்கோ, அம்மா என்னை பிடிக்க துணிஞ்சானுங்கோ, நான் புத்த மறைவு கட்டி அம்மா நான் பொண்ணு வந்து ஊடு சேர்ந்தேன், என் உருக்கமுள்ள அம்மா இருந்தா எனக்கு ஊடும் திறந்து இருக்கான், அம்மா எனக்கு உஞ்சலில் பாலாரும், திரையில் ஏறி என்னை பெத்தாம்மா, நான் காலையில் வந்தறங்கி, என் கருத்து உள்ள அம்மா இருந்தா எனக்கு கட்டளையில் பாலாரும், நான்
அதெல்லாம் இப்போ வர மாட்டேன். எனக்கு மதுரான ரோடாச்சே நம்ம அங்கே நடக்கும் வெயி, இந்த மதுரான கல்லனுங்கோ என்னை மடக்க துணிஞ்சானுங்கோ, நான் மரத்த மறுவு கட்டி நம்ம அங்கே வந்து ஊடு சேர்ந்தேன். இதுமா பண்ணி கொடுத்தாங்க சொந்த அம்மாங்காரன், நான் அக்கா பொண்ணு அவருக்கு, அவங்க அக்கா பொண்ணை கட்டினார். நாங்கள் 7 வயசில், எனக்கு 12 வயசு, அவருக்கு 25 வயசு. 12 வயசில் கல்யாணம் பண்ணீங்களா? ஆ, சின்ன பொண்ணாக்குதுன்ட்டு எங்கள் தாத்தா பாட்டி எனக்கு வாணா, இந்த பொண்ணு எனக்கு வாணா வேற கட்டிக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அதுக்கு எங்கள் சித்தப்பாவும் எங்கள் சித்தியும் வந்து, நீ எங்கள் அக்கா பொண்ணை கட்டலைன்னா நாங்கள் யாரும் வரமாட்டோம்டா உன் கல்யாணத்துக்குன்னாங்க. அதனால் எங்கள் என்ன பண்ணார், எங்கள் தாத்தா என்ன சொன்னார், சும்மானாலும் நீ சின்ன பொண்ணாக்குதுன்னு கட்டி கூட விட்டுடுற, நீ இப்போ வேறு யாருன்னா கூட கட்டிக்கிடான்னார். அதுக்கு மேலப்பட்டு கட்டினாங்க, அவர் வேறு யாரையும் கட்டிக்கல. எனக்கு 12 வயசு அதுந்தேன்னு நாங்கள் வாழ வேண்டி வாழ்ந்துக்கின்னு இருந்தோம். என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினார், ஏன்னா சின்ன பொண்ணை கட்டிட்டாங்கன்னு ரொம்ப கஷ்டப்படுத்தினான். ஆனால் அதையும் கஷ்டத்தை தாங்கி எங்கள் பாட்டி அம்மாவும் எங்கள் தாத்தாவும் எனக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. அவங்க ஆதரவில் இவர் கஷ்டத்தை கூட நான் நினைக்கல. அப்புறம் இப்போ வயசாச்சு, அப்புறம் எனக்கு 4 பசங்க தளிச்சும் பையன் பிறந்தான், செத்துட்டான். 2வது பொண்ணு போகிறச்சு, 3வது இதை போயிட்டான் அந்த பையன், 4வது ஒரு பொண்ணு, 5வது ஒரு பொண்ணு, இதோட 5 பசங்க தான் என் குடும்பத்தில் வாங்கிட்டது. அதோட 75 வருஷம் இருந்தார். நாங்கள் கல்யாணம் பண்ணிய அவருக்கு 77 வயசு, அது வரைக்கும் வாழ்ந்தார். 77வது வருஷத்தில் தான் ஒரு 10 வருஷம் ஆகுது அவர் செத்துட்டார். நாங்கிறேன் இப்போதான் உங்களுக்கு பேர பசங்கள்லாம் இருக்காங்க, நல்லா பார்த்துக்குறாங்கல்ல? ஆ, பேர பசங்க யாரும் பிள்ளை பார்த்து பேர பசங்க அவங்க அம்மாக்குறாங்க, அவங்க அம்மாவில் வச்சுக்கின்னு பார்த்துக்குறாங்க. இப்போது இப்போது சின்ன பொண்ணு கல்யாணம் ஆகாதுக்கிறேன், அவளும் கல்யாணம் ஆனவளுக்கு 2 பசங்கக்குது, அவங்கள தான் பார்த்துக்குறாங்க. நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க, உங்க நல்லா தானே பார்த்துக்குறாங்க? ஆ, துணி துவைச்சி கொடுக்க, சாப்பாடு கொடுக்க, எல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்துக்குறேங்க. நல்லா தாங்கிறேன் அம்மா, நல்லா தாங்கிறேன். அதில் ஒன்றும் குறை இல்லை, சாப்பாட்டுக்கு குறை இல்லை, துணிமணிக்கு குறை இல்லை, நல்லா கிறமா. சரி, வேறு என்ன தான் உங்கள் மனசில் கவலை இருக்குது, குறை இருக்குது சொல்லுங்கள். வேறு என்ன கவலை இருக்குது? புள்ளை இல்லை, புள்ளை தான் கவலையாக இருக்குது. புள்ளை தான் கவலையாக இருக்குது. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காத, அது வானோ வானுக்குது, சின்ன பொண்ணு வேலை செய்யுது கவர்மெண்ட் வேலை, அது கொஞ்சம் கவலையாக்குது. ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க இன்னும்? உலகத்துல பண்ணி போய் என்ன நல்லா இருக்கிறாங்க? இந்த 2 பொண்ணை குடிச்சு அது என்ன நல்லா வாழுது? நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நானும் காவ கட்டிக்கின்னு அவன் குடிக்காரனா இருப்பான், இது பண்ணுவான், குழந்தைங்களை பார்க்கணும். அதுங்கள கட்டி கொடுக்குற நேரத்துல அதுங்க படுற இம்சையெல்லாம் நான் பார்க்கணுமா? நான் தூக்கி அறிய போறேன், நீங்க தூரம் இருந்து பார்த்துடுங்க. காதத்து தம்பி மாறு, என் கைத்து நேர தண்டம் மாறு, நான் கைட்டே அறிய போகிறேன், நீங்கள் காதை இருந்து பார்த்துடுங்க. என்னத்த பொண்ணாத்த, என்னை வாசி படி ஏறி வாங்கி வந்த மாமியத்த, அங்கே ஊரு சிரிக்குதத்த, நீ போட்ட ஒட்டி வனம் மின்னுதத்த, இங்கே நாடு சிரிக்குதத்த, நீ போட்ட நான் வரணும் தேவையாளா போய் போட்டுக்கின்னு போனாலாம்மா மாமியா, அதுக்கு சொல்கிறாம்மா மெருமுவா. என்ன இத்த போயினா அத்தை, என்னை தேடி வந்த மாமியத்த, உன்னை ஊரு சிரிக்கு திடி, நீ போட்ட ஒட்டி வனம் மின்னுதிடி. என்ன இத்த போயினா அத்தை, என்னை வாசிப்படி ஏறி வாங்கி வந்த மாமியத்த, இந்த ஊரு இந்த உலகம் சிரிக்கு திடி, நீ போட்ட நாவாரணம் மின்னுதிடி. நான் இப்போ எல்லாருக்கும் பார்த்துருப்பீங்க, பாட்டு நிறைய கதை, ஒப்பாரி பாட்டு எல்லாமே சூப்பராக சொன்னாங்க.
நல்லதங்கால் கதையை நல்லா சொன்னாங்க. எனக்கே இன்றைக்கு தான் அந்த நல்லதங்கால் கதை ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியும். சூப்பராக சொல்கிறாங்க. இன்னும் நிறைய கதை இருக்குது, இன்னொரு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க பாட்டி. கண்டிப்பாக வரலாம். பாட்டியோட ஒரு கவலை அவங்க பையனை காணலைன்றதை, அவங்க பையனோட ஃபோட்டோ தருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்னோடய ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துல சோசியல் மீடியாவில் அந்த ஃபோட்டோ போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அவங்க பையனை எங்கேயாவது பார்த்தா அந்த பாட்டியோட சேர்க்கணும் கண்டிப்பாக. பேர் வந்து பாட்டி வேலை, வேலை பையனோட பேர் வேலை. எத்தனை வருஷம் ஆச்சு காணாமல் போய்? அது 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ 15-20 வருஷம் ஆயிடுச்சு அவர் காணாமல் போய். கண்டிப்பாக அவரை பார்க்கணுன்றது அவங்களோட ஒரு கவலை. அப்புறம் அவங்க சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க, அவங்க கல்யாணம் பண்ணாமல் வீணான்றாங்க. அது பெரிய பெரிய கவலை. அதை வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல. அவங்க கவர்மெண்ட் ஜாப்பில் வேறு இருக்காங்க, கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்டுப்பீங்க பாட்டி சொன்ன கதையை. நம்மளால் முடிஞ்சது அவங்க பையன் வேலைன்னு பாட்டியோட கண்டிப்பாக நம்ம பையனுக்கு பார்த்தா போதும். பையன் அவங்காட்டியும் எனக்கு வந்து ஒரு கொல்லி போட்டுட்டா போதும். அவங்க ஒரு புள்ளத்தான், 3 பொண்ணு. பையன் இல்லாத ரொம்ப ரொம்ப கவலை. கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சது அந்த பையன் எங்கே இருந்தாலும் பாட்டிக்கிட்ட, அம்பா பாட்டிக்கிட்ட கண்டிப்பாக நம்ம கொண்டு வந்து சேர்ப்போம். பாட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய கதை சொன்னீங்க, பாட்டு பாடுங்க, ரொம்ப நன்றி பாட்டி. என்ன ஒரு நாள் நிறைய நீங்கள் வேற கதை சொல்லுங்கள், நான் வந்து கேட்டுக்கிறேன். நான் அதுக்குள்ளே ஞாபகம் பண்ணி வச்சுங்கிறேன். சரி, நான் சொல்கிற கதை உங்களை எழுதிக்கு சொல்லு. சரி, அப்போ எனக்கு ஞாபகம் வரலன்னா கூட அப்போ சொன்னாங்கன்னா அப்போ பாடுறேன். சரி சரி, ஓகே, நன்றி, வணக்கம். இருக்கட்டும்மா, இருக்கட்டும், நன்றி சொல்லிடுங்க. நன்றிம்மா, வணக்கம். சரி, இது மட்டும் இல்லாமல் பாட்டி நான் சொன்ன மாதிரி நல்லதங்கால் கதை அந்த மாதிரி வேறு கதைங்க நிறைய கதை சொன்னாங்க. ஸோ இதை வந்து இந்த பாட்டில் முடிச்சுட்டு அடுத்த பாட்டில் நான் கண்டிப்பாக நல்லதங்கால் கதை அப்புறம் மற்ற கதைங்கள்லாம் போடுறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். அதுபோல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் என்னோடய வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபுல்லாக பார்த்ததுக்கு எல்லாருக்குமே நன்றி, வணக்கம்.